ஆயுள் பிரகாரம் முடிச்சாச்சா? மூக்காவது செஞ்சியாச்சா? ஏன்னா நம்ம சினிமாவில் யாரா கருதாலே அழகா நினைக்கிறவங்க தானே. கரெக்ட், நல்ல செஷன், தேங்க்ஸ் டு பிரியங்கா. இப்போ இவ்வளோ எமோஷ்னலாக ரொம்ப வெளியாக உட்காந்துருக்கிற உங்ககிட்ட திருப்பி அதே மாதிரி குழந்தைகிட்டாங்க, குழந்தைகிட்ட அனுசரியா அனுசரிச்சு போங்க, அம்மா அப்பா சொல்றது கேளுங்க அப்படின்னு நான் திருப்பி திருப்பி அதே சொன்னா பிடிக்காத வேற எதுவும் சொல்லவும் முடியாது. இந்த கூட்டம் அதுக்காகத்தான் நினைச்சிருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் பிளேன்ல போயிருக்கீங்க தெரியல, நிறைய பேர் போயிருக்கலாம் அல்லது அந்த மாதிரி காட்சிகளை கூட நம்ம பார்த்துருக்கோம். இந்த திரைப்படங்கள்ல சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒண்ணு கொடுப்பாங்க, பெல்ட் எப்படி போட்டுக்கணும், ஆக்சிஜன் அளவு கம்மியாகனா என்ன மாதிரி நீங்க மாஸ்க் போட்டுக்கணும், உதவி வேணும்னா யாரை கேட்கணும், எப்படி கேட்கணும்னு ஒரு அம்மா ரொம்ப அழகா, ஒரு அம்மாவோ ஒரு பையனோ யாரோ விளக்கிக்கிட்டே இருப்பாங்க. நம்மள அந்த ஃபிளைட் கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாரும் அதை கண்டிப்பா கேட்கணும்னு நீங்க அந்த சொல்றவங்களோட போய் நின்று பாத்தீங்கன்னா தெரியும். அந்த பிளேன்ல உட்காந்துருக்கிற ஒருத்தர் கூட அதை கேட்க மாட்டாங்க. நம்மளுடைய உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் அது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் காது கொடுத்து யாருமே கேட்க மாட்டாங்க. சில நேரங்கள்ல பெற்றோரையும் குழந்தையும் ஒன்னா உட்கார்ந்து வச்சு பேசுறது கூட அந்த மாதிரி தான் போய் முடியும். பெரிய சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி ஏன் அப்படின்னு சொன்னா எனக்கு நிறைய தெரியும், தெரிஞ்ச விஷயம் தானே, புதுசா என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எல்லா அம்மா அப்பா மனசுக்கு இருக்கு, இருக்கணும் இருக்கு. நீங்க எல்லாரும் கொஞ்சம் சோகமா இருக்கிறதுனால ஒரு கதை சொல்றேன். ஒரு ஊருக்கு குறிப்பா ஒரு ஈன ஒரு கிராமத்துக்கு ரொம்ப படிச்சவர் பிரியங்கமானு வச்சுக்கோங்களேன், அப்படியே போய் நான் சமுத்திரத்தை பத்தி அப்படியே அப்படி வேற ஆணி வேற படிச்சுட்டு வந்திருக்கேன். உங்க எல்லாரையும் ஒத்துக்க உட்காந்து வச்சு என்ன, நீங்க எல்லாம் மீன் பிடிக்கிறாரே உங்க வாழ்க்கையை நடத்துறீங்க, உங்க எல்லாரையும் உட்காந்து வச்சு எப்படி எப்படி எல்லாம் போனா நிறைய மீன் பிடிக்கலாம், எந்த மாதிரி நேரத்தை போனா மீன் பிடிக்கலாம், எங்க போனா ஆபத்தா முடியும், எங்க போனா மீன் கம்மியா கிடைக்கும்லாம் உங்களுக்கு சொல்லி தரேன், வசதியா இருக்கு உங்கள் வாழ்க்கையை நடத்திக்கன்னு சொல்லி இது என்ன தான் உட்காந்து வச்சாங்க. எல்லாரும் உட்காந்தாங்க, அவரு மாஞ்சு மாஞ்சு விளக்கி கொடுக்குறாரு, எல்லாரும் கேட்டு முடிச்சுட்டாங்க. மூணு நாள் நடத்திருக்கிறாரு, இன்னைக்கு வந்து இன்னொரு முக்கால் மணி நேரத்துக்கு முடிஞ்சிடும், ஆனா அவர் நடக்கிறது மூணு நாளைக்கு நடத்தி முடிச்சுட்டு வந்து அப்படியே கூகுளில்
அதற்கு பதில் தெரியாது. நீங்க பண்ணி பாருங்க, நான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் முழுக்க உட்காந்து என் மகன் வசதியை வளர்ப்பது எப்படி, என் மகன் வசதியை வளர்ப்பது எப்படி டைம் வச்சு பாருங்கம்மா பதில் வராது. இது எதை காண்பிக்கிறது? அவங்க அவங்க குழந்தையை பத்தி பெற்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். குழந்தை செஞ்சுக்கிறேன்
என்ன அம்மா கொடுக்கிறாளோ அதை சாப்பிட்டுட்டு திருப்பி புத்தகப்பள்ளி குழந்தை எடுத்துக்கொண்டு படிக்க வேண்டும். 8 மணி 9 மணிக்கு இரவு ஆகாரம் எல்லாம் குடித்து முடிச்சதுக்கு அப்புறமா நான் சீக்கிரமா படுத்துறேன், அப்பதான் காலையில எழுந்திரிச்சு பள்ளிக்கூடத்துக்கு போக முடியும். இதுதான் ஒவ்வொரு அம்மா அப்பாவுக்கும் தன் குழந்தையை பற்றிய எதிர்பார்ப்பு. இப்படித்தான் அம்மா அப்பாக்கள் குழந்தைகளை எதிர்பார்க்கிறார்கள் அப்படின்னு நிஜமாவே உணர்ந்த குழந்தைகள் கையெழுத்து பார்க்கிறேன். இப்படித்தான் ஒரு வார்த்தை கூட எனக்கு கடிதே பேசணும். ராஜா அண்ணா கண்ணுங்க எழுந்திருப்பா, 15 தரம் எழுதினேன், 5 மணியே அலாரம் வச்சு மணி இப்ப 7 தரம் எழுதி அம்மா திட்டக்கூடாது. அப்படியே எழுதுக்கு அப்புறம் பாரு, ஓவர் முடிச்சது முடிக்காததும் அப்படியே தான் அண்டி போட்டுட்டு நேற்று சாப்பிட்டு டிஃபன் பாக்ஸ் பேக்லயே இருக்கும், அதை கொஞ்சம் கூடாதுன்னா அப்படின்னு அம்மா கேட்டு வாங்கி திட்டக்கூடாது. அப்பவும் அம்மா எவ்வளவு அம்மா ஆனந்தமா சிரிக்கிறாங்க, எல்லாமே கேட்கும் போலமா பள்ளிக்கூடம் தனக்கு என்று ஒரு கனவை வைத்துக் கொள்ளும்
வார்த்தை சொல்லிக் கொடுக்கிறது. அப்ப பள்ளிக்கூடத்துடைய கடமை இந்த பிளேசர் தெருமை என்ன அந்த பிளேசர் தெருமை கொஞ்சம் யோசிப்பார்.
படித்த வைக்கிறதுக்கு அம்மாவும் அப்பாவும் இருந்தாங்க. அக்கா ஒரு முறை பூ வாங்கிக்கிட்டா ராத்திரி சாப்பாட்டுக்கு காசு இல்லை, முகத்துல கொண்டு அடித்தாத குறையாக உங்கள் வயதை வந்து எத்தனையோ வந்து என் ரோட்ல பூ வித்துருக்கேன். பெட்ரோல் பக்கத்துல பெட்ரோல் போடுற பசங்க ஒண்ணு மாதிரி வைத்த பசங்க தான்ப்பா. யோசிச்சுப்பா அந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம அப்பாவும் அம்மாவும் விழுவீங்க. வறுமையா இருப்பா, நீ படிக்காத என்னோட சேர்ந்து வேலைக்கு வந்து சின்ன குடும்பத்தை எல்லாருமா சேர்ந்து காப்பாத்துற அப்பா சொல்லுவீங்க. அப்பா உங்களுடைய கையெல்லாம் தூங்கும் போது முடிஞ்சா பிரிச்சு போய்ப்பார். அஞ்சு வருடத்துக்கு வீடு காப்பு காய்ச்சிருக்கும், கால் நடந்து நடந்து காப்பு காய்ச்சிருக்கும். கை பிடிச்சு விட்டுமாப்பா, கடன் பிடிச்சு விட்டா. எனக்கு அதான் ஓடி ஓடி செய்யற கேட்டிருக்கியா, எனக்கு வந்து சனி நியாயங்களையாவது கேட்டிருக்கியா? கிடையாது. அப்படி சொல்லித்தான் நமக்கு பழக்கம். அதே மாதிரி தானே அம்மாவும், அம்மா அடுக்கடை மட்டும்தான் கிடையாது, அந்த காலத்துலதான் அம்மா சமைக்கிறதுல. இப்ப அம்மாக்கள் வேலைக்கு போகிறார்கள், ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு குடும்பத்தையே காப்பாற்றணும். ஆபீஸ்ல எத்தனையோ பேருடைய போவதற்கும் எத்தனையோ பேருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகவும் எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி வேலை செய்யணும். இங்க இருக்கிற டீச்சர்ஸ் உதாரணமா இருக்கு, உங்களை வேலை மாதிரி தானே அவங்க பிள்ளைங்களை போய் படி. அவங்க என்ன நம்பிக்கை இருக்காங்க, ஊர் பிள்ளையெல்லாம் ஊட்டியோட ஒரு மேடையில் பேசியதான் எல்லாருமே பகிர்ந்துக்க ரொம்ப ஆசைப்படுறேன். வளரம் பருவம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு வயசுக்கிட்ட இந்த பசங்க எல்லாம் வரும் பொழுது எல்லா குழந்தைக்கும் என்ன தெரியுமா, மீசம் மணிக்குதா மீசம் மணிக்குதான்னு ஆசையா கண்ணாடியில பாக்குற வயசு. தப்பே கிடையாது, பார்க்க வேண்டும். அவனுக்கு எடுக்கிற டே போன வாரத்தோட இந்த வாரம் மீச வளர்ந்துருக்காரா, போன வாரத்தோட மீச வளர்ந்துருக்கா? ஆனா ஒரு ஒரு குழந்தைக்கு என்ன கனவு தெரியும், அப்பா அவங்க மாதிரி எனக்கு மீச எப்பப்பா வரும், உன்ன மாதிரி எனக்கு எப்பப்பா மீச வரும், ஒரு ஒரு பையனும் கேட்பான். அந்த கேள்வி இனிமே கேட்கும் பொழுது ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சு அந்த குழந்தை கேட்கணும். எப்பொழுதெல்லாம் அப்பாவை போல மீசை கொஞ்சம் வேகமா வளர ஆரம்பிக்கிறது ஞாபகம் வச்சுக்கோ, அப்பாவின் பொறுப்பை கொஞ்சம் கொஞ்சமா நீ தோல்ல வாங்கிக்கிற வயசை நோக்கி நீ போய்கிட்டே. இந்த புலன குடும்பங்கள்ல நிறைய விஷயங்கள் வருது. படுத்த படிக்கையா இருக்கிற அம்மா அப்பாக்கு எல்லாம் சேவை செய்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிற குழந்தைகள் ஆணும் சரி பெண் குழந்தைகளும் சரி நிறைய இருக்கு. இந்த வயசுல மார்க் வாங்குறது, ரேங்க் வாங்குறது, டைம் டேபிள் போட்டு படிக்கிறது, நமக்கான பாதையை நாமே வகுக்குறது, எதிர்காலத்தில் நாம் என்னவாக ஆக வேண்டும் என்ற கனவை கட்டமைத்துக் கொள்வது எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமான அது என்ன அப்படின்னு சொன்னா, எந்த அளவுக்கு நாம் ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ வேண்டும் தீர்மானிச்சோம். ஒழுக்கம் முதலில் சகிப்புத்தன்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள். கோபப்படாமல் பேசுவதற்கு பழகிக் கொள்ளுங்கள். இது பெண் ஆண் கொண்டு இரண்டுக்கும் பொதுவான விதமாக எடுத்து வச்சு பேசுவோம். ஏன்னா நாம எது கேட்டாலும் அந்த வீட்டை முதல்ல நடக்கும். தர்ணா பண்ணியாவது அதை வாங்கிடுவோம். ரெண்டு நாள் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு சாப்பிடாம போயிட்டு அம்மா அப்பா அப்பாவுக்கு மனசு தாங்காது. எப்படியாவது செஞ்சு பிள்ளைய சாந்தப்படுத்தணும்னு கேட்டது நடந்தது. இது எல்லாமே வீட்டில் இருக்கும் வரை மட்டும்தான் சாத்தியம். ஒரு நிர்வாகத்துக்கு போய் வேலைக்கு போகும்போது இந்த மாதிரிலாம் அடர்ந்துச்சீங்கன்னா வீட்டுக்கு போன அமைச்சிருவாங்க. இன்னொரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போகும்போது இது நடக்கவே நடக்காது. அப்போ சம்பந்தம் இல்லாத பல பேரோடு நாம் சகித்துக் கொண்டும் அனுசரித்துக் கொண்டும் ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா நமக்காகவே எல்லாத்தையும் தியாகம் செஞ்சுட்டு இருக்கிற அம்மாவும் அப்பாவும் இடமிருந்து அதை முதலில் பழகிக் கொள்வது சுலபம். அம்மா கிட்ட கோபமா ஒரு அம்மாவோ அப்பாவோ வாழ்க்கையை சொல்லும் போது ஏதோ கோபமா இருக்குமா, நான் திருப்பி அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு புரியலம்மா நான் சொல்றது. எத்தனை முறை இங்க இருக்க குழந்தைகள் சொல்றது நீங்க பயம், அம்மா ரெண்டு கட்டணம் இருந்தா ஃபுல்லா எட்டு கட்டணம் கத்தும். உங்களுடைய கோபம் உன் ஆத்திரம் உங்களுக்கு எதிர்த்தெரிஞ்சு பேசுறதும் எல்லாம்
வெளியில உங்களுடைய பொறுப்பு வேகம் நடக்கவே ஆரோக்கியம் கெட்டு போகும், மன நிலை மாறி போகும்.
எப்போ வரும்? தாயிடமும் தகப்பனிடமும் எதையும் மறைக்காமல் சொல்லணும் எண்ணம் இருந்தாலும் அது எப்போ வரும்? அம்மா அப்பாவிடம் அன்பை வெளிப்படுத்தும். எப்படி நம்ம வெளிப்படுத்துறது அம்மா அப்பாவுக்கு? ஒண்ணுமே இல்லை. அம்மா அப்பா இந்த வயதில் சொல்வதை கேட்டு நடந்ததுதான் அவர்களிடம் நீங்கள் அன்பாக இருக்கிறீர்கள் என்று உத்தரவாதம். பிடிச்சவங்க சொன்னது தானே நம்ம செய்வோம். அம்மா அப்பாவை விட இந்த உலகத்தை பிடிச்சது யாரு உங்களுக்கு சொன்ன யாரு இருக்க முடியாது? உங்களுக்கு இருக்கலாம், ஆனா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அவர்கள் குழந்தையை தாண்டி இந்த உலகத்தில் பிடித்த ஒரு விஷயம் எதுவுமாகவே இருக்க முடியாது. எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை விட்டுட்டேன் அப்படிங்கிற வருத்தப்படும். அம்மாவும் அப்பாவும் அம்மாதிரியானவங்க விலை மதி பெற்ற ஒரு விஷயங்கள் தான். தாய் இல்லாத குழந்தைகளுக்கும் தந்தை இல்லாத குழந்தைகளுக்கும் போய் ஒரு நாள் பேசி பாருங்க என்ன சொல்லுவோம்? எனக்கு ரொம்ப பொறுத்தவச்சாண்டா, உனக்கு அம்மாவும் இருக்காங்க வீட்டுல அப்பாவும் இருக்காங்க சொல்லுவோம். ஒரு குழந்தை பெண் குழந்தைகிட்ட போய் கேட்டு பாரு, எனக்கு இந்த மாதிரி 15 இயர்ஸ் எல்லாம் அம்மா இருந்தா எவ்வளவு வெறுப்புதான் தெரியுமா? பேசுறதுக்கு ஆளே இந்த வீட்டுல தனிமையா கொடுமையை அனுபவிக்கக்கூடிய குழந்தைகள் உங்கள் வயசு எத்தனையோ பேர் இருக்காங்க. நீங்க எல்லாம் நீ சந்தோஷமா வெளிச்சம் போட்டு ஃபேன் போட்டு ஏசி போட்டு ரூம்ல அம்மாவுடன் அப்பாவுடன் உட்கார்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த கேட்கறீங்கன்னா உங்களை விட ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யாரும் கிடையாது. மறைக்காத இந்த வயது தான் எல்லாவற்றையும் மறைக்க சொல். நான் மறைக்காதுன்னு சொல்றது சாப்பாடை சாப்பிடாம பாதி வச்சு கொட்டதையோ அல்லது டெஸ்ட் பேப்பர் கொடுத்ததையோ மட்டும் சொல்லல. மனதளவில் ஏற்படக்கூடிய எந்த மாற்றங்களையும் தாயினமும் தகப்பனிடமும் மறைக்காதீர்கள். அது விஸ்வரூபமா இருக்கும்போது அவங்களாலே உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. கையிலே போற நிலைமை எல்லையிலேயே போற நிலைமையாக மாறிப்போகும். இது பெண் குழந்தைகளுக்கும் தகும், ஆண் குழந்தைகளுக்கும் தகும். இன்னொரு விஷயம் சொல்றேன், குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்றேன், இதுக்கும் கனவு மேற்பட வேண்டும் என்ன விஷயம் சம்பந்தம்? ஒழுக்கமான வாழ்க்கையையும் அன்பான வாழ்க்கையையும் அம்மா அப்பாவோடு வாழ கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் எந்த தோல்வியையும் எந்த சூழ்நிலையும் நம்மால் சந்திக்க முடியும். அப்போ அப்ப எப்படி கனவு மேற்படும்? கண்ட கனவு நனவாகாமல் போனால் கூட அடுத்த இலக்கை நோக்கி பயணிக்கிற மன திடமுகள் எல்லாருக்கும் வரும். அதுதான் இதனுடைய அடிப்படை. இந்த வயசுல இருக்கிற எத்தனை குழந்தை, ஏன்னா என்னுடைய குழந்தை வயதில் தான் இருக்கிற மாதிரி குழந்தைகள்னால கேட்கிறேன். ஆண் குழந்தைகளானாலும் சரி பெண் குழந்தைகளானாலும் சரி எத்தனை பேருமா உங்களுடைய ஆடைகளை நீங்களே துவைத்துக் கொள்கிறீர்கள்? கைத்துக்கொண்டு பார்ப்போம். கைத்துக்கொண்டு சிரிக்கக்கூடாது. இது சிரிப்பதற்கான ஒரு விஷயமே கிடையாது. திரும்பி பார்க்க கூடாது. இந்த கேள்விக்கு அவங்க ட்ரெஸ் அவங்க துவைச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு கிடையாது. உங்க ட்ரெஸ் எத்தனை பேர் நீங்களே துவைச்சுக்கிறீங்க? கை தூக்குங்க. யாரும் துவைச்சுக்கிறீங்க? யாரோ ஒண்ணு ரெண்டு சரி ட்ரெஸ் வேண்டாம். எத்தனை குழந்தைகள் உங்கள் உள்ளாடைகளை நீங்களே துவைத்துக் கொடுக்கிறீர்கள்? கை தூக்குங்க பார்க்கலாம். அதுவும் கிடையாது. இது எப்ப பாடுறது? எழுதி பா, படி.
50 மார்க் தான் உன்னால எடுக்க முடியும்னா அந்த 50க்கு 49 கூட எடுக்க கூடாது, 50 கண்டிப்பா எடுக்கணும். உன் ஏறால 50 தான் எடுக்க முடியும். அத முடிச்சிட்டே 95 எடுத்து முடிச்சவனா 100 எடுக்க முடியாது, 100 எடுக்க முடியாது பின்னாடி இருக்கிறவங்க உங்களை ரேஸ்ல எப்போதுமே ஓட வைக்கதான் பாப்பாங்க. அது ஏன் அப்படின்னா 100 எடுக்க முடியாட்டி பரவாயில்ல, 95 இப்படியே பொருளாத மார்க் போட்டுதான் வாழ்க்கையா மார்க் மார்க்கும் தேவை. 50 தான் வரும் எடுத்து 55 வந்தா சந்தோஷம் தாங்க, 45 போக வேண்டாம் இல்லையா. ஒழுக்கம் வேணும், அதுக்கப்புறம் படிப்புல மார்க்கும் வேணும். வெறும் ஒழுக்கம் மட்டும் இருந்தாலும் எடுபட முடியாது, வெறும் மார்க் மட்டும் இருந்தாலும் எடுபட முடியாது. ஒழுக்கம் கலந்த நல்ல படிப்பால் மட்டும்தான் ஒருவராலும் இந்த சமுதாயத்தில் விழுந்து வாழ முடியும். அம்மா அப்பா உன் பேரை கேட்கும் போதெல்லாம் சந்தோஷம் தாழும். என் பையனை பத்தி சொல்றாங்க, என்னோட பையனை பத்தி தான் சொல்றாங்க. இப்ப மோடியும் அந்த சீன அதிபரும் வரும்பொழுது அந்த மொழிபெயர்ப்பாளராக இருந்த ஒரு பையனை பத்தி பேசும்பொழுதெல்லாம் அந்த அம்மாவும் அப்பாவும் எங்க பிள்ளைய நாங்க பெற்றோம், எங்க பிள்ளை பையனை அடைச்சிட்டோங்க, இதை விட ஒரு பெருமை என்ன இருக்குன்னு அம்மாவும் அப்பா மாறி கொண்டு சொன்னாங்க. ஏன் நம்ம குழந்தை உள்ளதையும் எல்லாருக்கும் தெரியும், இதுதான் எல்லா அம்மா அப்பாவுடைய கனவு. இதுதான் எந்த விட என் பையன் நிறைய சம்பாதிக்க கூடாது, எனக்கு போட்டி ஆகிட கூடாதுன்னு எந்த அம்மாவும் யோசிக்கவே மாட்டார். என்னை விட என் பொண்ணு நல்லா ஒரு விஷயத்த கத்துக்கொள்ள கூடாதுன்னு எல்லா அம்மாவும்
தெனோ இப்படிலாம் எமோஷனலா உங்களை அரேஸ் பண்ண முடியாது. அப்ப நீங்க இருந்து வைக்க அன்னைக்கு நடந்ததுல அது உண்மைதான். அப்ப நாம இந்த மாதிரிதான் இருக்கணும். புரியுதா? உணர்ச்சி வசப்படுறது ரொம்ப ஈஸி. உணர்ச்சி வசப்படும் போது எடுக்கிற முடிவில் கடைசி வரை உறுதியாக இருப்பது என்பது ரொம்ப கஷ்டம். ஆனால் உணர்ச்சி வசப்படுறதோடு நிறுத்தக்கூடாது இல்லையா? தாய் தகப்பனிடம் அன்பு காட்டுவது எந்த காலத்திலும் நீ அம்மா அப்பாவாயி உனக்கு ஒண்ணு இதே மாதிரி சொன்னதை கேட்காம நிற்கும் பத்தியா வளர்ந்து அப்பதிலே எனக்கு வாச்சு அப்பா மாதிரி ஒரு அப்பா இல்லை இந்த உலகத்துல. என் அம்மாவை இப்போ ஒரு அம்மா இல்லை இந்த உலகத்தில் ஒரு ஒரு குழந்தை செய்தாலும் தேவையானதை மட்டும் வாழ்க்கையை செலவு செலவு செய்யறதுலேயே கொஞ்சம் எங்களை கற்றுக்கோங்கப்பா. எதுவாக இருந்தால் என் அப்பாவை மாதிரி ஒரு சிறந்த ஏரியும் கிடையவே கிடையாது. என்ன கஷ்டப்படுறாங்களோ எது படுறாரோ தெரியல. எப்ப கேட்டாலும் புண்ணு கட்டுமாய் எடுத்து 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 கொடுக்கக்கூடிய ஒரே ஜீவன் அப்பா. ஒரு வெளிப்படுத்தாமல்
ஆனா நான் வச்சுக்கோங்க ஒண்ணு நான் வச்சுக்கோங்க போகிற இடங்கள் எல்லாம் பகிர்கிற ஒரு செய்தியை இங்கேயே சொல்றேன். எல்லாரும் நாமளே இந்த அரங்கத்துல ஒரு கண்காணிப்பு கேமரா ஒண்ணு வச்சிருந்தா நம்மளுடைய நடத்தை ரொம்ப ஒழுங்குபடுத்தப்பட்டதாக இருக்குமா இருக்காங்க. நம்ம தேவையில்லாம ஒரு விஷயத்த செஞ்சா கூட அந்த சிசிடிவி கேமரால பதிவாயிடும். நான் போட்டு பார்க்கும்போது அது நம்மளை பத்தி அசிங்கமா ஒரு அபிப்பிராயத்தை கொடுக்கும். எல்லாருமே ஒரு வீட்டிலும் கண்காணிப்பு கேமராக்கள் நம் குழந்தைகள் தான் பறக்கவே கூடாது. நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகள் தான் சிசிடிவி கேமரா மாதிரி நாம் எதை செய்கிறோமோ அத்துணையும் குழந்தைகளுடைய மனத்தில் அது படம் பிடிச்சிட்டே தான். ரொம்ப பொறுமை என்னன்னா வேற இடத்துல இருக்கிற சிசிடிவி கேமரால அவங்களுக்கு தேவை ஏற்பட்டா தான் அதை போட்டு பார்ப்பாங்க. நம்ம பிள்ளைங்களாம் தனக்கு எப்பெல்லாம் பிடிச்சிருக்கோ அதை ரிமைண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன் தயவுசு சமைச்சு கொடுக்கறதே வாங்கி கொடுக்கறது முடிச்சு போகக்கூடாது. நம் கடமை நம்முடைய கடமை நம்ம சமைச்சு கொடுக்கலாம் யார் கொடுப்பா. அதே மாதிரி வருமானமோ பொருளாதார நிலைமைக்கு ஏற்றவாறு குழந்தைகளுக்கு நிலைமையை சொல்லி செல்லப்படும். குழந்தை கஷ்டமே படக்கூடாது எல்லாத்தையும் கிடையாது கொண்டு நீட்டி வச்சு கொடுக்கறதுக்காக நாம பொருளாதார நிலைமைக்கு மீறி செய்யும் பொழுது குழந்தைக்கு அது தெரியாது. மனப்போக்கை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு முறைக்கு இல்ல ஆயிரம் முறைனாலும் நீங்க சொல்வதை ஒரே மாதிரி சொல்ல பழகும். இல்ல ஒரு விஷயத்தை சொல்லணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா அந்த குழந்தை எப்படி கேட்டது இல்லப்பா. இதுக்கான பயிற்சி நமக்கு ரொம்ப தேவை. பெரியவங்க நமக்கே ரொம்ப தேவை. இன்னைக்கு முழுக்க பிள்ளையோட நான் கோபப்படக்கூடாதுன்னு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து ஒரு நாள் முழுக்க செஞ்சு பாருங்க. ஒரு நாள் ஒரு வருஷமா கஷ்டமா இருக்கு செய்ய முடியாது. அதனால் குழந்தைகள் பெற்றோரை புரிந்து கொள்ளணும்னு நம்ம எதிர்பார்க்கணும். நம்மளை விட மூணு மடங்கு வயது சிறியவர்கள் நம்மளை புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்கும் பொழுது நம் வழியாக வந்தவர்கள் நம்மை விட மூணு மடங்கு வயது குறைந்தவர்கள் முதலில் நாம் புரிந்து கொள்ள பழக வேண்டும். அம்மா அப்பா உங்க குழந்தைய உங்களுக்கு எவ்வளவு தெரியும் அப்படின்னு கேட்டா நிறைய அம்மா அப்பா சொல்றது அவனுக்கு நீல கலர் பிடிக்கும், அவனுக்கு பச்சை கலர் பிடிக்காது, அவனுக்கு உள்ளக்கணக்கு காரக்குறை பிடிக்கும், அவனுக்கு சண்டே அன்னைக்கு பீச்சுக்கு போனா பிடிக்கும். இவ்வளவுதான் தெரியும் அம்மாவும் அப்பா இப்படித்தான் நாம சொல்லுவோமே ஒழிய உலகியல் ரீதியாக மத ரீதியாக குழந்தைக்கு அவனுக்கு கத்தி பேசினா பிடிக்காது. நாலு பேர் முன்னாடி அவனுடைய குறையை சொன்னா அவன் மனசு சங்கடப்படுவான். அவன் நல்லதா எதையாவது செய்யும் போது அவன் பாராட்டி கட்டி கொடுத்தா அவன் ரொம்ப உற்சாகமாயிடும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்கள் குழந்தைகளை பற்றிய புரிதல். அது சாப்பாட்டுக்கு எது பிடிக்கணும் வளர்க்க எது பிடிக்கணும் அது இல்ல புரிதல். நாம் அதோட நிறுத்திக்கிறோம். முழுமையங்களை சொல்லி கொடுத்து குழந்தைகளை வளர்க்கணும். வேல்யூஸ் ஆஃப் லைஃப். அம்மா அப்பா கிட்ட குழந்தை எப்படி நடந்துக்கணும்னு நாம நினைக்கிறோமோ இது சிலபஸ் தாண்டி ஒரு வரியாக கூட நீங்க எடுத்துக்கலாம். இங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெற்றோரும் நேற்று வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ தெரியாது, இந்த நிமிஷம் வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ தெரியாது. உங்கள் பெற்றோரிடமான மதிப்பையும் உங்கள் பெற்றோரிடமான அன்பையும் ஒரு பொழுதும் குறைக்காதீர்கள். நீங்க எப்படி நடந்துக்கீங்களோ இதுதான் நம்ம அம்மா அப்பா உங்களுக்கு போயிடும். உங்களுக்கு எல்லாம் ஒரு ஒருவருக்கு நாலு அம்மா அப்பா ரெண்டு அப்பா ரெண்டு அம்மா
கணவனின் தாய் தகப்பன் உங்களுடைய தாய் தகப்பன் நாலு பேரை பார்த்துக் கொள்ளக்கூடிய பொறுப்பு. இந்த நாலு பேருக்கு அக்கறை நீங்கள் யாரிடம் குறைத்துக் கொண்டாலும் குழந்தை பார்த்துக் கொண்டே இருக்கிறது. சிசிடிவி கேமரா அதே மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் நமக்கும் வரும். அதுக்காக பயந்துட்டு நீங்க செயற்கையாக செய்ய வேண்டாம். தாய் தகப்பன் என்கிட்ட என் குழந்தை எப்படி இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன்னா முதல்ல அந்த மாதிரி நான் இருக்கேன்னா இந்த அம்மா அப்பாக்கிட்டே மற்ற அம்மா அப்பாக்கிட்டே நான் இருக்கேன்னா இதுதான் வாழ்க்கை பாடம். எங்க அம்மா எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி நடந்துப்பா நான் பார்த்துருக்கேன். குழந்தை வளரும் போது மனதில் பதிந்த ஒரு விஷயமாக இருக்கும். எங்க அப்பா ரெண்டு சைடு தாத்தா பாட்டிக்கிட்டே ஒரே மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் செய்வாங்க நான் பார்த்துருக்கேன். அப்ப நம்மளுடைய கடமை என்னன்னா மாற்று மட்டும் மாற்றி ஒரு வேலைக்கு போகிற குழந்தையாக ஒரு குழந்தையை தயார் செய்து இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கறது கிடையாதுமா. நல்ல ஒரு பிரஜையாக இந்த சமுதாயத்துக்கு உங்கள் குழந்தையை கொடுப்பதுதான் உங்கள் தலையாய கடமை. அதுதான் நாம முதல்ல செய்யணும். அதை தாண்டி பொதுவாக ஒரு விஷயம் சொல்றேன், வளரிளம் பருவத்தில் உங்கள் பிள்ளைகள் சந்திக்கக்கூடிய உடல் ரீதியான மன ரீதியான மாற்றங்களை தயவு செய்து பக்குவமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நாம் கடந்து வந்த விஷயம், நம்ம அம்மா அப்பா கடந்து வந்த விஷயம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை உயிர்களும் கடக்கிற ஒரு விஷயம் தானே. நம்ம குழந்தைக்கெல்லாம் புதுசா வந்துச்சு, இல்லை நம்ம குழந்தைதான் இதுல ரொம்ப இன்வால்வ் ஆகினா யோசிக்காது. அப்பதான் மனசு விட்டு நிறைய பேசக்கூடிய பருவமும் அதுதான். இதெல்லாம் படிப்பில் இருக்கக்கூடிய தன்னுடைய கஷ்டங்களையோ சவால்களையோ குழந்தை வந்து மனசு விட்டு பேசும். அப்படி ஒரு சூழலை அமைத்து கொடுத்தவையானால் பெற்றோராகிய உங்கள் கனவும் மேம்படும். குழந்தைகளுடைய கனவு என்ன தெரியுமா, இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் டு பி வெரி ஃப்ரேங்க், நான் இப்படி செட்டில் ஆகணும் அப்படி செட்டில் ஆகணும்னு ஒரு பிளஸ் டூ முடிச்ச உடனே நினைக்கக்கூடிய குழந்தைகளின் விகிதாச்சாரம் ரொம்ப கம்மி. கல்லூரி வரைக்கும் போய் படிக்க எத்தனையோ குழந்தைகளை கூட நீ நாளைக்கு என்ன ஆகணும் தெரியல அப்படின்ற போது ரொம்ப சர்வ ரொம்ப பெரிய விஷயம். பிள்ளை வேணுங்கிறதுக்காக காலத்தை போய் போனது
அந்த புள்ள சொந்தத்தை கேட்கலன்னா வாய்த்தே தே அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்கு. தானா ஒரு நாள் அந்த பிள்ளை மாறும். அன்பாக சொல்லுங்கள், சொல்லி கொண்டு கேளுங்க, கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருந்த மாதிரி அறிவுரை சொல்லுங்க, சொல்லுங்க. நிறுத்தது நிறுத்தாங்க. நம்ம நிறுத்திட்டோம், நம்ம பிள்ளையை நம்ம ஏற்றுக்கலன்னா இந்த சமுதாயம் எப்படி நம்ம பிள்ளையை ஏற்றுக்கொள்ளும்? அதனால் உங்கள் பிள்ளைகளை என்ன குறைவாடோ என்ன நிறைவாடோ அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒழுக்கத்தை முதலில் சொல்லிக் கொடுங்கள். படிப்பு தானா பின்னாடி முடி வரும். வந்த அளவுக்கான படிப்பும் அந்த ஒழுக்கமும் சேர்ந்து நாளைக்கு நல்ல ஒரு பிரஜையாக இந்த சமுதாயத்தில் ஒரு ஒரு குழந்தையும் இருக்கும். கடைசியான ஒரு வேண்டுகோள், இங்க இருக்கிற அத்துணை பிள்ளைகளுக்கும் வச்சுட்டு போறேன். ஆண் குழந்தை பெண் குழந்தை ரெண்டு குழந்தைக்குமான வேண்டுகோள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வளர்ந்து நீங்கள் ஒரு குடும்பத்தை தாங்கும் தலைவனாகவோ தலைவியாகவோ பொறுப்பெடுத்துக் கொள்ளும் பொழுது தாய் தகப்பனை பார்த்துக் கொள்வதுதான் உங்கள் முதல் கடமையாக இருக்க வேண்டும். அம்மாவையும் அப்பாவையும் நான் சொல்றது ரெண்டு ஜென அம்மா அப்பா, உன் அம்மா அப்பா மட்டும் கிடையாது. புரியுதா? ஒரு ஒரு ஆண் மகனுக்கும் அதுதான். எல்லா குடும்பத்திலும் ஒரு பெண் கல்யாணம் பண்ணி போறான்னா அந்த இன்னொரு குடும்பத்திலேருந்து ஒரு ஆண் மகனா இன்னொரு வீட்டுக்கு போறான். அம்மா அப்பாவை பார்த்துக் கொள்ளக்கூடிய வேலை பெண்ணுக்கும் இருக்கிறது, ஆணுக்கும் இருக்கிறது, ரெண்டு பேரும். என் அண்ணன் பார்த்தமா, என் தம்பி பார்த்தமான்னு பெண்கள் சொல்ல முடியாது. புரியுதா? நான் சொல்ற விஷயம் புரியுதா? அதனால படிச்சு வேலைக்கு போய் எப்பேற்பட்ட சூழ்நிலை எவ்வளவு பெரிய வல்லுநராக இருந்தால் உன் முதல் கடமை அம்மாவையும் அப்பாவையும் பார்த்து கொள்ளு. இந்த மாதிரி ஒரு ஒரு சமுதாய இளைய சமுதாயமும் வளர்ந்த நாளைக்கு அம்மா அப்பாவை பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன். 10 வருடத்துல நீங்க நிச்சயம் ஏதாவது ஒரு முதியோர் இல்லமாவது கூடப்படும். கண்டிப்பா அது உங்க மேலதான் சந்தோஷமா இருக்கு. எல்லாரையும் பார்த்து சொன்ன மாதிரி உங்க நீலகாசி சார் சொன்ன மாதிரி போற இடத்துலதான் இந்த விதை பந்துகளுக்கு போற மாதிரி தூவிட்டு 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 தான் போறோம். எந்த விதை எந்த விருட்சமாக உழைத்து சமுதாயத்திற்கு பலனும் தெரியாதா? பேச வாய்ப்படுத்த நன்றி.